ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெயம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேற்றரவாளரின் சத்தம் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீண்ட மாதங்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? 3 மாதமா உங்களை ஆண்டவர் நடத்தினாரா? கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். தொடர்ந்து நாம் இந்த செய்தியின் வேலைக்காக கடந்து செல்வோம். இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு நல்ல ராஜா வேணும், நல்ல அரசாங்கம் வேண்டும் என்று ஜெபிக்கிறோமே தவிர நம்ம எப்படி இருக்கிறத மறந்துடுறோம். நம்ம சரியாக இருந்தால் தான் நமக்கு மேலே நல்ல அரசாங்கம் வரும், நல்ல ராஜா வருவாங்க. நம்ம சரியாக இல்லாத வரைக்கும் நமக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. ஆகவே செம்மையானதை, தலைப்பு என்னன்னு சொன்னால் செம்மையானதை. வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 7:10 சொல்லுகிறது, செம்மையான இருதயமுள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. செம்மையான இருதயமுள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்திலிருந்து என் கேடகம். கேடகம் என்று சொன்னால் பாதுகாப்புக்குரிய ஒரு கவசம். நியாயாதிபதிகள் பாருங்கள், ராஜாக்களை பாருங்கள், எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் பார்வைக்கு செம்மையானதை செய்தார்களோ அப்பொழுதெல்லாம் செம்மையான ராஜ்யம் வந்தது, செம்மையான ராஜா வந்தார், அவர்கள் நடத்தினார்கள். இன்றைக்கு இந்த ராஜ்யம் இப்படி மாறினதுக்கு காரணம் இஸ்ரவேலாகிய நாம் தான். ஆண்டவரை அறிந்தும் இன்றைக்கு செம்மையானதை நாம் செய்யறது கிடையாது. ஏனென்று சொன்னால், ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பிரசங்கி 7:29 இப்படி சொல்லுகிறது, இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். அல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. ஆண்டவர் மனுஷனை செம்மையானவனாக, பரிசுத்தம் உள்ளவனாக, கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாக, கர்த்தர் விரும்புகிற ஒரு இருதயத்துடையவனாக தான் ஆண்டவர் படைத்தார். ஆனால் இந்த மனுஷன் என்ன செய்தார்? காலம் போக போக அவர்களோ அநேக உபாய தந்திரங்கள், அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜ் வரும் பொழுது, முதல்ல ஒழித்த ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாக தான் ஆரம்பிக்கிறாங்க. நான் பார்த்ததுல கொஞ்சம் வளர 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 அவங்க பரிசுத்தம் காணாமல் போய்கிறது. எப்படி வேண்டுமெல்லாம் செய்யலாம் என்று செய்கிறார்கள். அது அல்ல. ஒரு கிறிஸ்தவன், கர்த்தரை அறிந்தவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், தேவனோடு சஞ்சரிக்கிறவன், தேவனோடு உறவாடுகிறவன், தேவனோடு அவருடைய உடன்படிக்கையில் பிரவேசிக்கிறவன், இப்படி எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது ஆண்டவர் யாருன்னா செம்மை. இந்த தேசத்தில் இந்த இவ்வளவு அழிவுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? உலகம் நமக்கு எதிராக இருக்கிறது, இயற்கை நமக்கு எதிராக இருக்கிறது, அநேக கத்தருக்கு சோதனை, கொள்ளை நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது, பூகம்பங்கள் வருகிறது, பேரழிவுகள் வந்து கொண்டிருக்கிறது, இப்போது 3வது உலக மகாயுத்தம் வரப்போகுது. எல்லாத்துக்கும் காரணம் மனிதர்களாகிய நாம் தான். கர்த்தருக்கு செம்மையானது நம்ம செய்யறதில்ல, தேவ பயம் இல்லை. தேவ பயம் இல்லாதபடினால துணிகரமான பாவங்கள் பெருகிவிட்டது. அப்பொழுது பாவம் பெருக பெருக தேவனுடைய கோபம் பெருகிவிட்டது. அந்த கோபத்திலிருந்து நீங்களும் நானும் தப்பித்து கொள்ள வேண்டுமானால் செம்மையான இருதயம் உள்ளவர்களாக மீண்டும் மாறணும். கர்த்தர் பிடியப்படுகிறவருமாக நம் வாழ்க்கையை நடத்தணும். நம்ம முற்றிலுமாய் பழைய மாதிரி வரணும், பழைய சுபாவம் வரணும், பழைய காரியங்களா. இன்னைக்கு நிறைய பேர் துணிகரமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் செம்மையானவனாய் உன்னை படைத்தார், செம்மையான இருதயத்தை கொடுத்தார், உன்னை கர்த்தர் தமக்கென்று உருவாக்கினார், தம்முடைய சாயலாய் உருவாக்கினார், தம்மை போல தம்முடைய காரியங்களை செய்வதற்கு உன்னை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆனாலும் நீங்களும் நானும் அவர் விருப்பத்தின்படி செய்யாமல் அவருடைய சாயலாய் இருந்தும் நம்முடைய மனதின் விருப்பத்தை செய்து சுயமாய் இன்றைக்கு செம்மையான காரியங்களை விடுத்து என்னென்னவோ செய்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நாங்கள் சபையில் அப்படிதான் சொல்லியிருக்கிறேன், நீங்க இந்த ராஜா வரணும், இவங்க வரணும் ஆட்சிக்குன்னு ஜெபிக்காதீங்க. நாங்கள் சபைகள் இந்த உலகத்தில் இருக்கிற, இந்திய தேசத்தில் இருக்கிற அத்தனை மக்களுடைய இருதயமும் செம்மையாய் மாறின ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் ஒருமணப்பட ஆண்டவரே, பயபக்தியாக இருக்கணும் ஆண்டவரே, என்னுடைய பாவத்திலிருந்து திரும்பி ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்பி கர்த்தருக்கு உண்டாக பரிசுத்தமுள்ள மாறின ஆண்டவரே, அப்படி என்று தான் ஜெபிக்க சொல்லியிருக்கிற தவிர, நீங்கள் இந்த ராஜா வரணும், இந்த பிரதமர் வரணும், இந்த முதலமைச்சர்னு ஜெபிக்க சொல்ல. ஏன்னா நீங்களும் நானும் செம்மையானவர்களாய் சரியாய் மாறிவிட்டால் ஆண்டவர் உனக்குரிய ராஜாவை அவர் கொண்டு வருவார். நீங்களும் நானும் மனம் திரும்பாத பற்றி பாருங்க, பொல்லாத காரியங்களை செய்த போதெல்லாம் ஜனங்கள் பொல்லாத
செய்ய செய்கைகளை கிரியைகளை செய்த ஜனங்கள் அப்பொழுது பொல்லாப்பான ராஜாக்கள் வந்தார்கள். இன்றைக்கு எலெக்ஷன் 19ஆம் தேதி வரப்போகிறது. அவர்கள் என்ன செய்திருந்தாலும் பரவாயில்ல, நீ கர்த்தருடைய சமூகத்தில் செம்மையான இருதயம் உள்ளவனாக இருக்கிறியா, செம்மையான இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறீங்களா, உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள். இனி காலம் செல்லாது. ஆண்டவர் சொல்றாரே தானியேல் 2:21 அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் தருகிற தேவன். இந்த தேவன் தான் உங்களுடைய தேவன், இந்த தேவன் தான் சகலத்தையும் மாற்றுகிற தேவன். ஆனால் நீங்களோ அறியாதவர்களை போல இருக்கிறீங்களே, அஞ்ஞானிகளை போல இருக்கிறீங்களே. இந்த தேவனால் கூடாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. இவர் சொல் ஆகும், இவர் கட்டளை நிற்கும், அவரால் முடியாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. டாக்டரால் முடியாதுன்னா இவரால் முடியும். அந்த தேவனுடைய ஜனமாக நீங்களும் நானும் இருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள், மனம் திரும்புங்கள், செம்மையானதை செய்யுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல, மீகா 7:2 சொல்கிறது, தேசத்தில் பக்தியுள்ளவன் அற்று போனான், மனுஷரில் செம்மையானவன் இல்லை, அவர்கள் எல்லாரும் இரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள், அவனவன் தன் தன் சகோதரனை வலையில பிடிக்க வேட்டையாடுகிறான். இன்றைக்கு காட்டில வேட்டையாடல, நம்முடைய குடும்பத்திலேயே தன் சகோதரனை ஏமாற்றுகிறான். ஒரு சாதாரண 1 சென்ட் நிலத்துக்காக தன் சகோதரனை கொலை செய்யவும் தயங்குவதில்லை. நிலத்திற்காக, பணத்திற்காக, பெண்ணிற்காக இப்படி எல்லாரும் வழி விலகி இந்த உலகத்தினுடைய அதிபதியாகிய சாத்தானுடைய சிந்தையை பெற்றுக்கொண்டு இருதயத்தை மிகவும் வேதனைப்படுத்துகிற காரியங்களை செய்து கொண்டு செம்மையான இருதயத்தை கர்த்தர் படைத்தாலும் உபாய தந்திரங்களுக்கு இடம் கொடுத்து நீ வேறு விதமாய் பொல்லாங்காய் போய் செய்து கொண்டிருக்கிறாய், அதை விட்டு மனம் திரும். அது மாத்திரமல்ல, நியாயாதிபதிகள் 13:1 சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். நல்ல கவனிங்க இந்த வசனம், நீங்க வீட்டுல வாசித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் பார்வைக்கு நாம் பொல்லாதவைகளை செய்வோம். ஆனால் நீ எத்தனை நாள் உபவாசித்து ஜெபித்தாலும் சரி, எத்தனை அவர் பிரேயர் போட்டாலும் சரி, நீ ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும் பொழுதுதான் இது எல்லாம் மாறும். இல்லை என்று சொன்னால் கர்த்தர் யாரோ ஒரு பொல்லாதவனுடைய கையில, பொல்லாத ஒரு பெரிய ராஜாவின் கையில உங்களை என்னை ஒப்பு கொடுப்பார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் யாவரும் செம்மையான இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்பும்படி கேட்டுக்கொள்கிறார். அது மாத்திரமல்ல, 26:12 சொல்கிறது, என் கால் செம்மையான இடத்துல நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். உன் கால் எப்பொழுதும் செம்மையான இடத்துல நிற்கணும். அங்க செம்மை இல்லையா, அங்க சரி இல்லையா, அந்த இடம் நீ போகிற இடம் அது வேறு விதமாய் இருக்கிறதா, அப்படி உனக்கு இருதயத்திற்கு வேறு விதமாய் கண்டால் நீ அந்த இடத்துல நிற்க கூடாது. நீ நிற்கிற இடம் பரிசுத்தமுள்ள இடம். மோசே பார்த்து சொன்னார், முள்செடி பற்றி எறியும் பொழுது நீ இருக்கிற இடம் பரிசுத்தமும், பாதரட்சியை கட்டி கழட்டி போடு. பாதரட்சி என்பது அருவறுக்கத்தக்க காரியங்களை குறிக்கிறது. பாதரட்சி என்பது கர்த்தருக்கு பிரியமில்லாததை குறிக்கிறது. நீ நிற்க வேண்டிய இடம் பரிசுத்தமான இடம். அந்த பரிசுத்தமான இடத்துல முட்செடி எரிகிற அந்த இடத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தர் விரும்பாத எல்லா காரியங்களும் நீ தெரிந்தும் அந்த இடத்துல அந்த பாதரட்சை போட்டுக் கொண்டிருப்பாயானால் நீ உனக்குரிய அந்த ஆசுவாதத்தின் மேன்மை எழுந்து விடுவாய். உனக்குரிய அந்த காரியத்திற்கான தடைகளை கர்த்தர் உடைக்காதபடிக்கு உன்னில அதுல சிக்கிவிடும்படி கர்த்தர் அவர் வேறு விதமாய் மாற்றி விடுவார். ஆகவே நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பி சபையில தேவனை துதி. உனக்கு கொடுக்கப்பட்ட சபையில தேவனை துதி. கர்த்தர் உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். நீ என்ன செய்கிற என்பது ஆண்டவர் மற்றவங்களை விசாரிக்க மாட்டாருங்க. யாருக்கிட்ட தாளந்து இருக்கிறதோ, யாருக்கிட்ட ஜெபிக்கிற கிருபை இருக்கிறதோ அவர்களிடத்துல கர்த்தர் கணக்கு கேட்பார். உன்னிடத்துல என்ன தாளந்து இருக்கிறதோ அதற்கேற்றார் போல ஆண்டவர் கணக்கு கேட்பார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் கண்ணீரை கணக்கில் வைப்பார். அல்லேலூயா. ஒன்று கணக்கு கேட்பாரு,
உன் கண்ணீர், உன் கண்ணீர் எதற்காக நீ சிந்தி இருந்தாலும் இன்றைக்கு நீ இதை எழுதி வைத்துக்கொள். எந்த காரியத்திற்காக நீ கண்ணீர் சிந்தி ஆண்டவரே எனக்கு இதை செய்யும், இதிலிருந்து என்னை விடுவியும் என்று சொல்லி நீ கலங்கி தவித்திருப்பாயானால் அந்த கண்ணீர் ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பதிலை கொண்டு வரும். அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டமா இருந்தாலும், எப்படிப்பட்ட அவமானத்தை உனக்கு கொண்டு வரதா இருந்தாலும், உன்னை குறித்து ஏளனமாய் பேசினாலும், உன்னை குறித்து என்ன காரியங்களை செய்தாலும், அதிலிருந்து விடுவிப்பது உன்னுடைய கண்ணீர். ஆகவே செம்மையான இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மாத்திரமல்ல, சங்கீதம் 11:7 சொல்லுகிறது, கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை யாரும் பார்க்கல நினைச்சிட்டு இருக்கிறியா? நீ செம்மையான இருதயத்தோடு இருக்கிறதுனால, நீ நல்லவனா இருக்கிறதுனால உன்னை எல்லாரும் பகைத்து கொண்டிருக்கிறாங்களா? உன்னை யாரும் பார்க்கறது இல்லையா? உன்னை கேவலமா பேசுறாங்களா? உன்னை ஒதுக்கி தள்ளுகிறார்களா? நோ, டோன்ட் பாதர் மை பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏனென்று சொன்னால், நீ செம்மையானவனாய், நீ செம்மையானவளாய் இருப்பாயானால் அவருடைய முகம் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய முகம் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் செம்மையானுடைய இருதயத்தை நோக்கி பார்க்கிறார். மாத்திரமல்ல, யோபுவின் புஸ்தகம் 6:25 சொல்லுகிறது, செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு, உங்கள் கடிந்து கொள்ளுதல்னால் காரியம் என்ன? நீ செம்மையான வார்த்தையை பேசு. நீ பேசுற வார்த்தை செம்மையா இருக்கணும். நீதிமொழி 23:16 சொல்லுகிறது, உன் உதடுகள் செம்மையானவர்களை பேசினால் என் உள்ளிருதயங்கள் மகிழும். நல்ல வார்த்தை எவ்வளவு இருக்குது! இன்னைக்கு மனுஷன் நல்ல வார்த்தையை விழுதுட்டு கெட்ட வார்த்தைகள், மற்றவர்களை குண்படுத்துகிற வார்த்தைகள், மற்றவர்களை குற்றப்படுத்துகிற வார்த்தைகள், மற்றவர்களை குறைபடுகிற வார்த்தைகளை மாத்தான் பேசிக் கொண்டிருக்கிறான். அப்படி அல்ல என் அன்பு சகோதரனே, சகோதரியே, செம்மையான வார்த்தைகளை நீ பேசும் பொழுது அந்த வார்த்தைகளில் எவ்வளவு, யோபு சொல்ற அந்த வார்த்தைகளில், செம்மையான வார்த்தைகளில், பாசிட்டிவ் வேர்ட்ஸ், நீ செம்மையான வார்த்தைகளை பேசும்போது அந்த வார்த்தையில எவ்வளவு வல்லமை உண்டு, உங்கள் கணிந்து கொள்ளுதல் காரியம் என்ன? நல்லதை பேசு, கணிந்து கொள்ளாத. அதனால ஒரு காரியம் இல்ல, ஒரு நன்மை வராது, ஒரு எந்த காரியம் உனக்கு நடக்காது. அது மாத்திரமல்ல, நீதிமொழி 16:17 சொல்கிறது, தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமமான பாதை, தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். அல்லேலூயா. ஒரே வார்த்தை, செம்மையானவன இருக்கிறனா, நீ தீமையானவளை விட்டு விலகு. இது தீமையா, தீமையும் தெரியுதா உனக்கு? இது இங்க சரியில்லைன்னு தெரியுதா? உடனே விலகு, விட்டு ஓடு. யோசேப்பு அதான் செய்தான். நீ யோசேப்பை போல மாறலாம் பரவாயில்ல, அங்க தவறு நடக்கிறதுக்கு நீ அங்க இருந்த, நீ ஒரு உடந்தை, நீ அதற்கு உடன்பட்டவன் என்று அர்த்தம். அந்த தீமையானவர்களை விட்டு விலகுவது செம்மையானவனுக்கு சமமான பாதை. That is a correct way, right way. சமமான, எந்த தடங்கள் இல்லாம நேரான பாதை, இதுவே வழி, இதுல நடவுங்கள் என்று சொல்கிற கர்த்தருடைய பாதை. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தன் நடையை கவனிக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். அது மாத்திரமல்ல, 1 தெசலோனிக்கேயர் 5:21-22 இப்படி சொல்லுகிறது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். எது நல்லதோ, உன் மனசுக்கு நல்லதுன்னு தெரியுதா? மற்றவங்க சொல்றதை கேட்காது. டிசைடிங் அத்தாரிட்டி உங்கள்கிட்ட தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நீ தான் டிசைட் பண்ணும். ஆதாம் ஏவாளை உருவாக்கின போது கூட ஆண்டவர் எல்லாத்தையும் படிச்சு டிசைடிங் அத்தாரிட்டி அவங்ககிட்ட தான் கொடுத்தார். அவன் சரியா இருந்த மனைவினால வஞ்சிக்கப்பட்டான். ஆனா இன்றைக்கு கர்த்தர் உன் இருதயத்தை செம்மையானதாய் கர்த்தர் உருவாக்கினார். நீயோ வேறு விதமாய் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகு. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமுண்டாவதாக, உபாகமத்தின் புஸ்தகம் 21:9 இப்படி சொல்லுகிறது, இப்படி கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை நீ செய்வாயாகில் குற்றமில்லாத இரத்தப்பொழியை உன் நடுவிலிருந்து விலக்கி விடுவாய். நீ செம்மையாய் செய்தினா குற்றமில்லாத இரத்தப்பொழியை உன்னிலிருந்து கர்த்தர் விலக்கி விடுவார். 8 சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் மீட்டுக் கொண்ட உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் குற்றமில்லாத இரத்தப்பழியை சுமத்தாமல் உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் கிருபையாயிரும் என்று சொல்வார்களாக, அப்பொழுது இரத்தப்பழி அவர்களுக்கு நிவர்த்தியாகும். ஆகவே என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இது உனக்காகத்தான். நீ செம்மையான வழியில் இருப்பினா, செம்மையான பாதையில் திரும்ப திரும்பினா
ஆண்டவர் உனக்குரிய நல்ல ராஜாவை கொண்டு வருவார். உனக்குரிய எல்லா வழிகளையும் கர்த்தர் சபை பண்ணுவார். பொல்லாங்கானதை விட்டு விலகு, தீமை விட்டு விலகி ஓடு. இப்படி நீ செய்யும் பொழுது கர்த்தர் மீண்டும் அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலும் ஸ்தாபித்து அவருடைய பணிகளை நம்ம செய்வதற்கு கர்த்தர் நமக்கு விசாலமான இடத்தை திறந்து கொடுப்பார். நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தயவுசெய்து எல்லாரும் முழங்கால் படியுங்கள் ப்ளீஸ். இது ஒரு முக்கியமான ஜபம். உங்கள் ஜபம் வீணாய் போகக்கூடாது. நீங்கள் நினச்சிட்டுருக்கு நீங்கள் நான் ஜபிச்சு இதெல்லாம் மாறுமா? எஸ், நீங்கள் ஜபிச்சா மாறும். நீ தான் உன்னை பற்றி அற்பமாக எண்ணிக்கொண்டிருக்கிற. ஆனால் உன் ஜபம் மனுஷன் நீ அற்பமானவன் தான். ஆனால் உனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். நீ ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமர். அது மாத்திரம் உன் ஜபத்தை எப்பொழுதும் கேட்பதற்காக அவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கவனிக்கிறோமா இருக்கிறது என்பதை மறந்து விடாது. நாம் ஜெபிக்கலாம், முழங்கால் படிடுவோம். பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்தவரே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். செம்மையான இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. நாங்கள் எதில செம்மையானவளாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. இந்த உலகத்துல ஒரு நல்ல அரசாட்சி வர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அனைவரும் செம்மையானவர்களாய் மாறும் பொழுது எங்களுக்குரிய ஒரு நல்ல ராஜா வருவார் என்று நாங்கள் வேதத்துல வாசித்தோம் ஆண்டவரே. பொல்லாங்காய் செய்த பொழுது பொல்லாத ராஜாக்கள் வந்தார் ஆண்டவரே. இப்போது நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜபத்துல ஒரு கூடி வருகிறோம் அப்பா. நாங்கள் உம்முடைய பார்வைக்கு செம்மையானது செய்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை முற்றிலும் நம்முடைய கரத்துல தாழ்த்துகிறோம். எங்களிடத்தில் இருக்கிற பாவமான காரியங்கள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்கி எங்களை சுத்திகரித்து ஒரு ஆண்டவரே நன்மையானதனால் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும் கிருபையினால் மூடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Thank you.